நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்இபி கேங்மேன், ஸோ இதுக்கான எக்ஸாம் சிலபஸ் மற்றும் பிசிக்கல் டீட்டில் வந்து ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு டைப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ பிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து வரதா வந்து சான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, வீடியோ பார்த்து முடிச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த பேஜ் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இல்லை கீழே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போயிடும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பற்றி உங்களுக்கு வந்து லைவ் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் எக்ஸாம் சிலபஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நான் தமிழில் உள்ள பிடிஎஃப் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம் டேட் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஓகேவா. ஸோ எக்ஸாம் டேட் சொல்லலை. உடற்தகுதி தேர்வு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து மூணு கட்டமாக வந்து நடக்க போகுது ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து மூணு கட்டமாக நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல் கட்டம் பார்த்திங்க அப்படின்னா கம்பம் ஏறுதல் மற்றும் வந்து எக்ஸாரம் பொறுத்துதல் ஓகேவா. ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கம்பம் ஏறுதல் மற்றும் எக்ஸாரம் பொறுத்துதல் இதான் வந்து முதல் கட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிப் செட் மற்றும் டிஸ்க் வந்து பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கால அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நிமிடம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணரை அடி வி எக்ஸாரத்தை நூறு மீட்டர் தூரத்தை ஒரு நிமிடத்தில் கடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ மூணரை அடி வி எக்ஸாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நிமிடத்தில் நூறு மீட்டர் தூரம் வந்து கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும் ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு வந்து மூணு டைப்பாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கலில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலில் வந்து ஒரு நூறுக்கு தனித்தனி ரிசல்ட் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் செகண்டுக்கு போக முடியும். ஸோ ஒன்று ரெண்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மூணாவதுக்கும் போக முடியும் ஓகேவா, அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து விரைவில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கேங்மேனுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கயிறு ஒழுங்காக கட்ட தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடற்தகுதி தேர்வில் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பாதுகாப்பு காரணங்கள் கருதி கயிறினை சரியான முறையில் கட்டாதவர்கள் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்க முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மின்கம்பத்தில் ஏறுவதற்கு எந்த ஒரு உபகரணங்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நாலாவது பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதற்கட்ட உடற்தகுதி, அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், முதல்கட்ட உடற்தகுதியில் வந்து பாஸ் பண்ணால் தான் ரெண்டாவது கட்டம் போக முடியும். ஸோ முதல் மற்றும் இரண்டாம் கட்ட உடற்தகுதியில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மூணாவது கட்டம் போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ மேற்கூறிய அனைத்து உடற்தகுதிகளும் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடற்தகுதி தேர்வில் வந்து உங்களுக்கு வந்து அதை உடற்தகுதி தேர்வு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கும் மற்றும் முன்னுரிமையும் வந்து எக்ஸாமில் வந்து அளிக்கப்படாது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கும் எந்த ஒரு முன்னுரிமையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து அளிக்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகேவா. ஸோ அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விதிவிலக்கும் அளிக்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு ஓகேவா. ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அப்புறம் வந்து மின்சார பாதுகாப்பு, பாதுகாப்பு கருவிகள், முதலுதவி, தாழ்வழுத்த மற்றும் உயிரழுத்த கருவிகள், பொது அறிவு. ஸோ தான் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ், ரொம்ப டஃப்பு கிடையாது, ஈஸியான சிலபஸாக தான் இருக்குது, ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டாபிக் வந்து ஒரு அஞ்சு ஆறு டாபிக் தான் இருக்குது ஓகேவா. பாதுகாப்பு நடவடிக்கைகள், அப்புறம் வந்து மின்சார பாதுகாப்பு, பாதுகாப்பு கருவிகள், முதலுதவி, தாழ்வழுத்த மற்றும் உயரழுத்த மின்கருவிகள், பொது அறிவு ஓகேவா. ஸோ பொது அறிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம் வந்து நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு கொடுங்க ஓகேவா. அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக பண்ணுறாங்க. போலீஸ் எக்ஸாம் விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரியே தோணுது ஓகேவா. அதை பார்க்குறப்ப அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுறாங்க மொத்தம் மூணு டைப்பாக வச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படியே நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.